அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் சேனல் பார்க்க போறது இன்றைய தினம் மார்ச் தேதி வியாழக்கிழமை குபேர திருநாள் இரவு மணிக்குள் குபேரருக்கு உரிய இந்த நம்பரையும் குபேர வாக்கியத்தையும் எழுதி பீரோவில் வைத்து பாருங்கள் பீரோ முழுவதும் பணம் நிறையும் குபேரருடைய பூரணமான கடாட்சத்தை பெற்றுத்தரக்கூடிய சூட்சமமான வழிமுறை இது நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட் ஸோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இதை நீங்க தவற விடாதீங்க இந்த மெத்தடை நீங்க செஞ்சு வச்ச நாளைய தினத்திலிருந்தே பணவரவில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த மெத்தட பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க இந்த எளிமையான வழி முறையை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்தால் உச்சகட்ட பலன்கள் கிடைக்கும் முழு தகவல்களை இந்த வீடியோல விளக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு சின்ன தாந்திரிகம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இதை செய்யலாம் எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த மெத்தட மட்டும் செஞ்சுட்டு வேலையே செய்யாமல் இருந்தால் பணம் கிடைக்குமான்னு கேட்கிறாங்க அப்படி கிடையாதுங்க நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா பணத்தை ஈர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கணும் உதாரணத்திற்கு உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ஆல்ரெடி எதிர்பாராத வகையில ஒரு நல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம் அல்லது இன்னொரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி ஆகும் வாராக்கடன்கள் இருந்தால் வசூலாகும் உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும் மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும் இப்போ நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும் தாங்க உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இந்த பணவசிய முறைகள் உங்களுக்கு வாரி வழங்கும் நம்ம எல்லார்கிட்டையுமே உழைப்பும் திறமையும் இருக்குங்க ஆனால் அதை சரியான இடத்துல காட்டும் போது மட்டும்தான் அதற்கேற்ற பணமும் நமக்கு கிடைக்கும் அந்த சரியான இடத்தை இது போன்ற முறைகள் நமக்கு கொடுக்கும் மேலும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிக மிக எளிமையானதாக இருக்கும் ஆயிரக்கணக்கிலேயோ லட்ச கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் தாந்திரிகங்களோ பரிகாரங்களோ கிடையாதுங்க அதிக நேரம் கூட ஆகாது சிம்பிளாக ஒரு விஷயத்தை செய்யறதன் மூலமாக பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க பாசிட்டிவான மனதால் தான் பெருமளவு பணத்தை நிரந்தரமாக ஈர்க்க முடியும் ஸோ முழு நம்பிக்கையுடன் இந்த குபேர நாளில் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே வியாழக்கிழமைனாலே அது குபேரருக்கு உரியது வியாழக்கிழமைகளில் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் குபேர காலமாக கருதப்படுதுங்க வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு போகும் வழக்கம் இருக்கிறவங்க வியாழக்கிழமை இந்த குபேர நேரத்தில் பெருமாளை நாம் தரிசனம் செய்தோம் செல்வங்களையும் சுலபமாக கவர்ந்தெழுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குபேர கடாட்சம் பூரணமாக நமக்கு கிடைக்கும் அதிகமான கடன் அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாமல் தவிக்கிறவங்க மற்றும் பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி திருப்பதி வெங்கடாஜலபதியை வியாழக்கிழமையில் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அடுத்த சில நாட்களிலேயே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்கள் கடன் முழுவதும் காணாமல் போகும் சரிங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க வெள்ளை நிற கோடு போடாத பேப்பரை நீங்க எடுத்துக்கணும் எழுதுவதற்கு கிரீன் கலர் பெண்ணி நீங்க யூஸ் பண்ணுங்க கிரீன் கலர் குபேரருக்கு உரியது பச்சை நிறத்திற்கு பணத்தை வசியம் செய்யும் ஆற்றலும் இருக்குங்க சோ மேக்சிமம் நீங்க கிரீன் கலரை யூஸ் பண்ணுங்க கிரீன் கலர் கிடைக்காத பட்சத்துல நீங்க ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாம் ரெட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ண வேண்டாம் கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென் பென்சில் மார்க்கர் ஹைலைட்டர் ஸ்கெட்ச் எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த மெத்தட்ல ஒரு சின்ன தாந்திரிகம் கலந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம் தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை இந்த மெத்தட் மெத்தடுக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க நமக்கு தேவை அதுதான் சந்தனம் பவுடர் சந்தனம் கிடைக்கிறவங்க அதை நீங்க எடுத்துக்கோங்க புதியதாக சந்தனம் நீங்க வாங்க போறீங்கன்னா ஓரளவுக்கு குவாலிட்டியா இருக்கக்கூடிய நல்ல சந்தனமாக பார்த்து வாங்குங்க இந்த மெத்தடுக்கு ஒரு ஸ்பூன் அளவிற்கு சந்தன பவுடரை தாங்க நம்ம யூஸ் பண்ண போறோம் சோ நீங்க சின்ன குவான்டிட்டி வாங்கினால் கூட போதும் ஆனால் மேக்சிமம் நல்ல குவாலிட்டியா பார்த்து நீங்க வாங்குங்க வீட்லயே நீங்க சந்தன பவுடர் வச்சிருக்கீங்கன்னா அதையும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாது பவுடர் சந்தனம் கிடைக்காத பட்சத்துல நீங்க பில்லை சந்தனம் வச்சிருக்கீங்கன்னா அதையே நீங்க பவுடர் ஆக்கிக்கோங்க கையில நீங்க நுணுக்கிக்கலாம் பில்லை சந்தனத்தை நீங்க கல் பயன்படுத்தி அல்லது கைகளால கூட நீங்க பவுடர் ஆக்கிக்கோங்க திரும்பவும் சொல்றங்க நீங்க புதியதாகத்தான் சந்தனம் வாங்கணும்னு கிடையாதுங்க வீட்டில ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லாத பட்சத்துல புதியதாக வாங்கிக்கோங்க சரிங்க இந்த மெத்தடை எந்த நேரத்தில் நம்ம செய்யணும்னு பார்த்தோம்னா சாயங்காலம் ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இருக்கும் இந்த குபேர காலத்தில் இந்த மெத்தட ஃபாலோ பண்றது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும் தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இந்த வீடியோவை நீங்க பாக்கற இந்த நேரத்திலிருந்து இன்றைய தினம் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை செய்யலாம் ராகு காலம் எமகண்டம் குளிகைன்னு எந்த நேரத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மேக்சிமம் நீங்க சாயங்காலம் ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் ஒரு பிங்க் கலர் கலர் பேப்பர்ல எழுதியிருக்காங்க நான் சாம்பிளுக்காக ஒரு முறை எழுதியிருக்கேன் நீங்க ஒன்பது முறை எழுதணும் இப்ப டிஸ்பிளேல நீங்க பார்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதணும் அதற்கு பிறகு குபேர சம்பத்து கிடைத்து விட்டது அப்படின்ற வாக்கியத்தை எழுதணும் குபேரருக்கு உரிய இந்த நம்பர் மற்றும் வாக்கியத்தை ஒரே லைன்ல கூட நீங்க எழுதலாம் அல்லது ரெண்டு லைனா ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்க எழுதலாம் அது உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் மூன்று வரிகளாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேங்க முதலில் குபேர நம்பரை எழுதியிருக்கோம் அந்த வாக்கியத்தை இரண்டு வரிகளாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம் நீங்க ஒரே லைன்ல எழுதுங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு லைனா நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம் ஒன்பது முறை இதை நம்ம எழுதணும் நம்பர் தனியாக ஒன்பது முறை இந்த வாக்கியத்தை தனியாக ஒன்பது முறைன்னு எழுதக்கூடாதுங்க நம்பர் மற்றும் வாக்கியம் ரெண்டுமே சேர்த்து ஒன்பது முறை நம்ம எழுதணும் நீங்க தனியா நம்பர்ஸ் போட்டுட்டு எழுத வேண்டாம் ஜஸ்ட் நீங்க கவுண்ட் பண்ணிட்டு எழுதுங்க மனதாலேயே நீங்க கவுண்ட் பண்ணிக்கலாம் மேக்சிமம் நீங்க ஒரே பக்கத்துல எழுதுற மாதிரி பார்த்து பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் ஒரே பக்கத்துல ஒன்பது முறை நீங்க எழுதிடுங்க எழுதியதற்கு பிறகு ஒரு ஸ்பூன் அளவிற்கு சந்தனத்தை அந்த பேப்பர்ல நீங்க போடுங்க சந்தனத்தை அந்த பேப்பர்ல போட்டுட்டு அந்த சந்தனம் வெளியே வராத அளவிற்கு பேப்பரை நீங்க மடிச்சு கிரீன் கலர் த்ரெட் அல்லது கிரீன் கலர் ரப்பர் பேண்ட் பயன்படுத்தி அதை நீங்க கட்டிடுங்க ரொம்பவும் இறுக்கமா நீங்க கட்டாதீங்க அந்த பேப்பர் கிழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சோ மைல்டா நீங்க கட்டுங்க எத்தனை மடிப்பு வேணாலும் நீங்க மடிச்சுக்கலாம் உள்ள இருக்கக்கூடிய சந்தனம் வெளியே வராத அளவிற்கு நீங்க மடிச்சுக்கோங்க இப்ப நீங்க மடிச்சு வச்சிருக்கும் இந்த பேப்பரை பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் போட்டு வைங்க அல்லது மணி பர்ஸ் வேலட் மற்றும் ஹேண்ட்பேக்ல கூட நீங்க வைக்கலாம் வீட்டுல இப்ப இரண்டு அல்லது மூன்று இடத்துல பணம் வச்சிருக்கீங்கன்னா இதே போல நீங்க தனித்தனியாக செஞ்சு வைக்கலாம் கடைகள் வச்சிருக்கிறவங்க அங்கேயும் கல்லா பெட்டியில் இதே போல நீங்க செஞ்சு வைங்க மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு இதே போல நீங்க செஞ்சு வைங்க வளர்ப்பிறை தேய்ப்பிரை எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை திரும்ப திரும்பவும் அடுத்த மாதம் நீங்க செஞ்சு வைக்கும் போது பழைய பேப்பரை ஓபன் பண்ணி அந்த சந்தனத்தை நீங்க நெற்றியில வைப்பதற்கு பயன்படுத்திக்கலாம் அதை சுவாமி படத்திற்கோ அல்லது பூஜைகளுக்கோ நீங்க பயன்படுத்த கூடாதுங்க நெற்றியில் வைப்பதற்கு மட்டும் தான் நீங்க பயன்படுத்திக்கணும் அந்த பழைய பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க இப்ப நம்ம பார்த்ததை போல தொடர்ந்து இந்த தாந்திரிகத்தை ஆறு மாதங்களுக்கு நீங்க செஞ்சு பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி